Wonderful greetings to all of you, my dearly beloved brothers and sisters, sons and daughters. How are you all today? என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அற்புதமான வாழ்த்துதல்கள் உண்டாவதாக. அனைவரும் இன்றைக்கு சௌக்கியமாக இருக்கிறீர்களா? I trust you are continually blessed by this wonderful teachings on the two witnesses. இரண்டு சாட்சிகளை பற்றியதான இந்த அருமையான போதனைகள் மூலம் நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று முழு மனதோடு நம்புகிறேன். One thing you must know for sure. ஒரு காரியத்தை நீங்கள் முழு நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். This is not just an ordinary Bible study. இது ஒரு வழக்கமான சாதாரண வேத பாடம் இல்லை என்பதை அறிய வேண்டும். This is a study about a real event that is going to take place very soon. அது சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிற ஒரு நிஜமான உண்மை நிகழ்வை குறித்த ஒரு தெளிவான வேத ஆய்வின் பாடமாகும் இது. And the reason we need to study this is because we may have a part in it. இதிலே நமக்கும் ஒரு பங்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறபடியினால்தான் இதை நாம் நிச்சயம் மிகவும் தெளிவாக கருத்தோடு படித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. There will be a networking together of all the prophetic companies with the two witnesses. உலகம் முழுவதும் செயல்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் அனைவரும் அந்த இரண்டு சாட்சிகளோடும் கூட ஒன்றாக இணைந்து கரம் கோர்த்து ஒருங்கிணைந்து செயல்படுகிறதாகவே இருக்கும். So this study is a preparation. ஆகவே இந்த பாடமானது நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. So prophets all over the world will prepare the way of the Lord in the nations. ஆகவே உலகம் முழுவதும் இருக்கிற தீர்க்கதரிசிகள் அனைவரும் தங்களுடைய தேசங்களிலே கர்த்தருடைய வருகைக்கான வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக கலப்பணி ஆற்றி கொண்டிருப்பார்கள். Two prophets will call the nations back to follow the true living God. இந்த இரண்டு சாட்சிகளும் உலக நாடுகளில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் மீண்டும் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி வரும்படி அழைக்கும் அறைகூவலை விடுப்பார்கள். Specifically calling the nation of Israel to turn back to the living God. மிகவும் பிரத்யேகமாக இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் அனைவரும் ஜீவனுள்ள தேவனிடமாக திரும்ப வேண்டும் என்கிற ஒரு அறைகூவல் விடுப்பார்கள். There will be two great evils in the land of Israel in the last days. கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தில் வாழும் ஜனங்களுக்குள்ளாக இரண்டு மகா பயங்கரமான கொடிய தீமைகள் காணப்படுகிறதா இருக்கும். Jerusalem is compared to Egypt and Sodom. எருசலேம் எகிப்துக்கும் சோதோமுக்கும் இணையாக ஒப்பிடப்படுகிறது. So it tells us that there will be lot of idolatry, idol worship in the land of Israel. அப்படி என்றால் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையெங்கிலும் அளவுக்கதிகமான விக்கிரக ஆராதனை வழிபாடும் விக்கிரக ஆராதனைக்காரரும் இருப்பார்கள் என்பதை அறிகிறோம். And there will be lots of homosexual, sexual uncleanness activities in the land of Israel. மிகவும் அசுத்தமான இழிவான தரம் கெட்ட முறைகேடான பாலியல் பழக்க வழக்கங்களும் ஏராளமான ஓரின சேர்க்கையாளர்களும் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையெங்கும் மலிந்து காணப்படுவார்கள். The anointing of the prophet Elijah will call the nation to turn back to worshiping and serving the living God. தேசத்து ஜனங்களே, நீங்கள் அனைவரும் ஜீவனுள்ள தேவனையே ஆராதிக்க வேண்டும், அவரையே சேவிக்க வேண்டும் என்று எலியா தீர்க்கதரிசியின் அபிஷேகம் தேசத்தின் எல்லையெங்கும் அறைகூவி கொண்டிருக்கும். To come back and to return back to the worship of the true living God Jehovah. மெய்யான ஜீவனுள்ள யெகோவா தேவனை ஆராதிக்கவும் தொழுது சேவிக்கவும் மறுபடியும் நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று ஆர்ப்பரிப்பார்கள். Preparation of what you may ask me. என்ன விதமான ஆயத்தம் என்று என்னிடம் நீங்கள் கேட்கக்கூடும். Two kinds of preparation. இரண்டு விதங்களில் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. One to prepare by creating awareness about the coming of the two witnesses. வரப்போகிற இரண்டு சாட்சிகளின் வருகையை குறித்த ஒரு விழிப்புணர்வை நமக்குள்ளாக ஏற்படுத்துவதற்கான ஆயத்தமாகவே இது அமைகிறது. The second is to prepare you for that event.
இரண்டாவதாக அந்த மிகப்பெரிய நிகழ்வில் பங்காற்றுவதற்கு ஏதுவாக உங்களை ஆயத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. We look at the pattern in the Holy Bible. பரிசுத்த வேத புத்தகத்தில் நாம் ஒரு திட்டமான வழிமுறையின் மாதிரியை பார்க்கிறோம். Before God does some events, He always prepares the people. தேவன் சில காரியங்களை செய்வதற்கு முன்பதாக எப்போதும் ஜனங்களை அதற்கு ஏற்றபடி ஆயத்தப்படுத்துகிறதை கவனிக்க முடியும். Before there came a worldwide flood during the days of நோவா. நோவாவின் நாட்களின் போது உலகளாவிய ஒரு ஜல பிரளயம் பெருவெள்ளமாய் பிரவாகிக்கும் முன்பு God told the prophet Noah to prepare an ark for the salvation of his family and the animals. நோவா தன்னுடைய குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் உயிரோடு காப்பாற்றி ரட்சிப்பதற்கு ஏதுவாக ஒரு பேழையை உண்டு பண்ணும்படி தேவன் அவருக்கு கட்டளையிட்டார். All right, so today we let us study and read Revelation chapter 14 verses 6 to 11. அதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்வோம். இப்போது வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 6 முதல் 11 வசனம் வரை நாம் படிப்போம். This is a very important passage that we must all know very well. நாம் அனைவரும் மிக மிக நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேத பகுதியாக இது இருக்கிறது. The last days company of the remnant people must know this passage very well. கடைசி நாட்களிலே எல்லாவற்றுக்கும் தப்பி மீந்திருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் இந்த வேத பகுதியை மிக நன்றாக அறிந்திருக்க வேண்டும். Are you ready with Revelation chapter 14? இப்பொழுது வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தோடு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? Let us read from verses 6 onwards. 6 வசனத்திலிருந்து நாம் படிப்போம். Then I saw another angel flying in the midst of heaven, having the everlasting gospel to preach to those who dwell on the earth, to every nation, tribe, tongue and people. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து Saying with a loud voice, Fear God and give glory to him, for the hour of his judgment has come, and worship him who made heaven and earth, the sea and springs of water. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். And another angel followed saying, Babylon is fallen, that great city, because she has made all nations drink of the wine of the wrath of her fornication. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். Then a third angel followed them saying with a loud voice, If anyone worships the beast and his image and receives his mark on his forehead or on his hand, he himself shall also drink of the wine of the wrath of God, which is poured out full strength into the cup of his indignation. He shall be tormented with fire and brimstone in the presence of the holy angels and in the presence of the Lamb. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். And the smoke of their torment ascends forever and ever, and they have no rest day or night who worship the beast and his image and whoever receives the mark of his name. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. These three angels' message, if you look at them very carefully, shows us three warnings.
இந்த மூன்று தூதர்களின் செய்தியையும் கவனமாய் கேட்போமானால் மூன்று எச்சரிப்புகளை அது நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறதை கவனிக்க முடியும். So it's like prophesizing of warning. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை தீர்க்கதரிசனமாக உரைக்கிறதாக இருக்கிறது. And it also shows us three time periods. அதோடு கூட மூன்று விதமான கால நேர சூழ்நிலைகளை விவரித்து காண்பிக்கிறது. The first is verse 6 and 7, a general warning. முதலாவதாக 6 7 வசனங்களில் ஒரு பொதுவான வெளிப்படையான எச்சரிப்பாய் ஒலிக்கிறது. Calling all the people of the world to fear God. Why? Because his judgments are coming. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறபடியினால் உலக மக்கள் அனைவரும் தேவனுக்கு பயப்படும்படி ஒரு அழைப்பை விடுக்கிறதாயிருக்கிறது. And the second is a warning about the Babylon that's going to rise up in the last days. இரண்டாவதாக கடைசி நாட்களிலே எழுச்சி அடைய போகிறதான பாபிலோனுக்கு விடுக்கப்படும் ஒரு அபாய எச்சரிப்பாயிருக்கிறது. So this will refer to the future Antichrist government. இது எதிர்காலத்தில் அமையப்போகிற அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கத்தை குறிக்கிறதாகும். It will not last forever. அந்தி கிறிஸ்துவின் ராஜாங்கம் நீடித்த காலம் தாக்குப்பிடித்து நிலைக்காது. Its end has been determined. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் முடிவு முன்னமே தீர்மானிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு விட்டதாகும். And the third warning is about taking the mark of the beast. மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்வதில் இருக்கக்கூடிய அபாயத்தை மூன்றாம் எச்சரிப்பு உரைக்கிறது. This warning strictly warns the believers or the people not to take the mark of the beast. விசுவாசிகளானாலும் ஜனங்களானாலும் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளவே கூடாது என்று இது மிகவும் கண்டிப்பாக எச்சரிக்கிறது. If you ever take the mark of the beast for any reason, no matter how much you are forced, எவ்வளவு கடிகமாய் உங்களை கட்டாயப்படுத்தி பலவந்தமண்ணி வற்புறுத்தினாலும் எந்த காரணத்தின் நிமித்தம் நீங்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டாலும் சரி, there is no more repentance. அதற்கு மேல் மனம் திரும்பவே முடியாது என்பதை தெளிவாக எச்சரிக்கிறது. Such people will be thrown into the lake of fire. அப்படிப்பட்டவர்கள் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளுண்டு போவார்கள். You know, there's going to come a peace treaty that the Antichrist will make with the whole world. அந்தி கிறிஸ்து முழு உலகத்தோடும் ஒரு மிகப்பெரிய சமாதான உடன்படிக்கையை செய்து கொள்ளப் போகிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். So during a time of that peace, the two witnesses will be doing a work quite similar to the message that we just read. அந்த சமாதான நாட்களின் போது வெளிப்பட போகும் இரண்டு சாட்சிகளும் இப்பொழுது நாம் இந்த வசனங்களிலே படித்த செய்திக்கு இணையான ஒரு பணியை நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். What are the two witnesses going to preach? அந்த இரண்டு சாட்சிகளும் என்ன பிரசங்கம் பண்ண போகிறார்கள்? What are they going to prophesy? அவர்கள் எதை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்க போகிறார்கள்? Now we read in this passage about three angels flying in the heavens. இந்த வேத பகுதியில் மூன்று தூதர்கள் வானத்தின் மத்தியில் பறக்கிறதை குறித்து இப்பொழுது நாம் படித்தோம். And we also know from Revelation chapter 11 verses 3 to 11 that the ministry of the two witnesses will have a global impact. வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் 3 முதல் 11 வசனம் வரை படிக்கும்போது இரண்டு சாட்சிகளின் ஊழியமும் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கும் என்பதை தெள்ளந்தெளிவாக காண்கிறோம். I used to wonder many times. பல நேரங்களில் நான் ஆச்சரியத்தில் அதிசயப்படுவது உண்டு. It is very clear that the ministry of the two witnesses will be physically centered in the nation of Israel. அந்த இரண்டு சாட்சிகளும் எழுத்தின்படியே சரீரப்பிரகாரமாக இஸ்ரவேல் தேசத்தின் எருசலேம் நகரத்தை மையமாக கொண்டே ஊழியம் செய்வார்கள் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. But their ministry will have a global impact. ஆனால் அவர்கள் ஊழியமோ உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கிறோம். The nations of the world will be affected. உலக நாடுகள் எல்லாம்
இவர்களுடைய ஊழியத்தை நிமித்தம் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். Government leaders of the world will be affected. உலக நாடுகளின் அரசாங்க தலைவர்கள் எல்லாரும் பெரும் பாதிப்புக்குள்ளாவார்கள். How do I know all this? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? Where is it written in the Bible that they had a global ministry? அவர்கள் இருவரும் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஊழியத்தை செய்வார்கள் என்று வேதத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? If you read the passage of Revelation 11:3 to 11 very carefully, வெளிப்படுத்தும் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 11ஆம் வசனம் வரை மிகவும் கருத்தோடு கவனமாய் படிப்பீர்களானால், it says that when the two witnesses are dead, அந்த இரண்டு சாட்சிகளும் மரித்தபோது, the whole world sees them. முழு உலகமே அவர்களுடைய உடல்களை பார்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And they'll be so happy, they'll start to send gifts to one another. அந்த இரண்டு சாட்சிகளும் மரணமடைந்ததை முன்னிட்டு மிகவும் சந்தோஷப்பட்டு ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்பிக் கொள்வார்கள். So you think for a moment now. ஆகவே இப்பொழுது ஒரு கணம் சற்று சிந்தித்து பாருங்கள். If the two witnesses ministry is only restricted to Israel for the Jewish people, அந்த இரண்டு சாட்சிகளின் ஊழியமும் யூத மக்களுக்கென்று இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைக்குள் என்று மாத்திரம் ஒரு வரம்பிற்குள் வரையறுக்கப்பட்டிருந்திருக்குமானால், why should the rest of the world be so happy that they had died? இவர்கள் இரண்டு பேரும் மரித்து விட்டார்கள் என்பதை குறித்து மீதமுள்ள உலக மக்கள் எல்லாரும் ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட்டு மகிழ வேண்டும்? Isn't it because the rest of the people of the world were all affected by the ministry of the two witnesses? மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த இரண்டு சாட்சிகளின் ஊழியத்தை நிமித்தம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமாய் தெரிகிறது அல்லவா? And they must have sent petitions to their governments to take action on the two witnesses. அந்த இரண்டு சாட்சிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிச்சயம் அவர்கள் தங்கள் அரசாங்கத்தாரிடம் ஒரு புகார் மனு கொடுத்திருப்பார்கள். Isn't it possible? அதெல்லாம் சாத்தியமாக இருந்திருக்கும் அல்லவா? So how are they going to have a global effect? ஆகவே இவர்கள் எப்படி உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள்? See, the three angels that are flying in the heavens signify global satellites. வானத்தின் மத்தியில் பறக்கிற அந்த மூன்று தூதர்களும் உலகளாவிய செயற்கை கோள்களையே குறிக்கிறதா இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். Global broadcasting of their messages all over the world. இவர்களுடைய பிரசங்க செய்திகளை அகில உலகம் முழுவதும் ஒளிபரப்புகிறதா இருக்கும். So that's one way. இது ஒரு விதம் என்று பார்க்கிறோம். Secondly, இரண்டாவதாக, there will be a company of prophets like having the anointing like the prophet Elijah and like the prophet Moses all over the world. மோசே தீர்க்கதரிசியைப் போலவே அபிஷேகம் பெற்றவர்களாய், எலியா தீர்க்கதரிசியைப் போலவே அபிஷேகம் பெற்றவர்களாய், உலகம் முழுவதும் ஒரு தீர்க்கதரிசன சேனை அணிவகுத்து கொண்டிருப்பார்கள். And they'll all have interconnected anointings flowing at the same time. அவர்கள் அனைவருக்குள்ளும் ஒரே நேரத்திலே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அபிஷேக ஊற்று பிரவாகித்து பாய்ந்து கொண்டே இருக்கும். I'm going to show you a mystery now. ஒரு ரகசியத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். Please open your heart and listen carefully. தயவு செய்து உங்கள் இருதயத்தை திறந்து மிகவும் கவனமாக கேளுங்கள். In Zechariah chapter 4, the prophet sees a vision. சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சகரியா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் பார்க்கிறார். He sees two olive trees. இரண்டு ஒலிவ மரங்களை அவர் தரிசிக்கிறார். And then Revelation chapter 11 talks about two men who will be the two witnesses. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் இரண்டு சாட்சிகளாய் இருக்க போகிற இரண்டு மனிதர்களை குறித்து சொல்கிறது. And Zechariah also says that these two olive trees represents two witnesses. அந்த இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு சாட்சிகளுக்கு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அடையாளத்தையே குறிக்கிறது என்று சகரியாவும் தெளிவாக சொல்கிறார். And then he sees the lamps and the menorah through which the oil is flowing into the tree and from the tree coming into the menorah. அடுத்ததாக அங்கே பொன் குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருக்கிறதையும் இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் இரண்டு ஒலிவ மரங்களுக்கு எண்ணெய் பாய்கிறது என்றும்
அந்த ஒலிவ மரத்திலிருந்து பொற்குழாய்களின் வழியாக குத்துவிளக்குக்கு எண்ணெய் பாய்ந்து வருகிறதென்றும் காண்கிறார். I want you to carefully understand this now. இப்போதும் இதை நீங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். So you see two physical witnesses standing beside one another. இரண்டு சாட்சிகள் சரீரப்பிரகாரமாக ஒருவர் பக்கத்தில் ஒருவர் நிற்கிறதையும் அவர் பார்க்கிறார். And in the center between them is the menorah, the lampstand. அவர்கள் இருவருக்கும் நடுவாக பொன் குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறார். And behind the two witnesses are two olive trees. அந்த இரண்டு சாட்சிகளுக்கும் பின்னாக இரண்டு ஒலிவ மரங்கள் நிற்கிறதையும் பார்க்கிறார். So the menorah represents the Holy Spirit. பொன் குத்துவிளக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. When God says, I will give power to my two witnesses. என் இரண்டு சாட்சிகளுக்கும் நான் மிகப்பெரிய வல்லமையின் சத்துவத்தை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். So the two witnesses are physical, real two prophets. ஆகவே அந்த இரண்டு சாட்சிகளும் சரீரப்பிரகாரமான நிஜமான இரண்டு தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். So behind them there are two olive trees. அவர்களுக்கு பின்னாக இரண்டு ஒலிவ மரங்கள் நிற்கின்றன. So what do the two olive trees signify? அந்த இரண்டு ஒலிவ மரங்களும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது, எதை குறிக்கிறது? They represents the worldwide prophetic company that is residing all over the world. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய தீர்க்கதரிசன கூட்டத்தாருக்கு அடையாளமாக அந்த இரண்டு ஒலிவ மரங்களும் இருக்கிறது. So the anointing flows from the lampstand, the Holy Spirit, to the two witnesses. இப்படியாக பரிசுத்த ஆவியானவராக இருக்கும் பொன்குத்து விளக்கிலிருந்து அந்த இரண்டு சாட்சிகளுக்குள்ளும் அபிஷேகம் பிரவாகித்து பாய்கிறது. And from them to the two olive trees, the worldwide company of Moses and Elijah. அவர்களுக்குள்ளிருந்து உலகம் முழுவதும் அணிவகுத்து கொண்டிருக்கும் மோசே எலியா தீர்க்கதரிசிகளின் சேனையாய் இருக்கிற இரண்டு ஒலிவ மரங்களுக்குள்ளும் அந்த அபிஷேகம் பாய்ந்து வருகிறது. It is through this way that the people of the whole world will be affected through the ministry of the two witnesses. இவ்விதமாகத்தான் உலக வாழ் மக்கள் அனைவரும் அந்த இரண்டு சாட்சிகளின் ஊழியத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிய வேண்டும். And the ministry of the two witnesses is for a duration of 3.5 years. அந்த இரண்டு சாட்சிகளும் 3.5 ஆண்டு காலத்திற்கு ஊழியம் செய்கிறார்கள். And that was the duration of the ministry of the Lord Jesus Christ too. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் ஊழியம் செய்த ஒரு கால வரையறையாகும். And that is also the duration of the period of Antichrist rule and the period of persecution. அதுதான் அந்திக்கிறிஸ்துவின் ஆளுகையின் கால அளவாகவும் உபத்திரவத்தின் கால அளவாகவும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. So at the end of the 3.5 years ministry of the two witnesses, ஆகவே அந்த இரண்டு சாட்சிகளின் 3.5 ஆண்டு கால ஊழியத்தின் முடிவின் போது the antichrist will have the two witnesses killed. அந்திக்கிறிஸ்து அந்த இரண்டு சாட்சிகளையும் படுகொலை செய்து விடுவான். Just like how the Lord Jesus Christ was crucified in Jerusalem. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமில் கொடூரமாய் சிலுவையில் அறையப்பட்டது போலவே the two witnesses will be executed in Jerusalem. அந்த இரண்டு சாட்சிகளுக்கும் எருசலேமில் மரண தண்டனை கொடுக்கப்படும். And as the Lord Jesus Christ hanged on the cross for all the world to see, முழு உலகமே வேடிக்கை பார்க்கத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் கோரமாய் தொங்கிக் கொண்டிருந்தது போலவே the two witnesses bodies will be lying on the streets for 3 days for the whole world to see. முழு உலகமே வேடிக்கை பார்ப்பதற்கு ஏதுவாக அந்த இரண்டு சாட்சிகளின் உடல்களும் 3 நாட்களுக்கு வீதிகளிலே கிடக்கும். After 3 days, the Lord Jesus Christ arose from the dead. 3 நாட்களுக்கு பின்னர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். And after their bodies lying on the street for 3 days,
the power of God will come upon the two witnesses and they will get resurrected. மூன்று நாட்கள் அளவும் இரண்டு சாட்சிகளின் உடல்களும் அந்த வீதிகளிலே கிடந்த பின்னர் தேவனுடைய வல்லமை அந்த இரண்டு சாட்சியின் உடல்களுக்குள்ளாக இறங்குவதினால் அவர்கள் மீண்டும் உயிரோடு எழுந்து நிற்பார்கள். And the Lord Jesus Christ was taken up to heaven before the eyes of 500 people. 500 பேரும் பார்த்து கொண்டிருக்க அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வானங்களின் வழியாக பரமேறி சென்றது போலவே the same manner the two witnesses will be caught up to heaven before a global audience. அதே விதமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களே பார்த்து கொண்டிருக்க அந்த இரண்டு சாட்சிகளும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக வானங்களின் வழியாய் பரமேறி செல்வார்கள். After the two witnesses are taken up to heaven, the Antichrist will set himself up as the God of this world. அந்த இரண்டு சாட்சிகளும் பரலோகத்துக்குள் எடுத்து கொள்ளப்பட்ட பின்னர் அந்தி கிறிஸ்துவானவன் இந்த உலகத்துக்கே தன்னை தேவனாக ஏற்படுத்திக் கொள்வான். Then a worldwide persecution will begin. அப்பொழுது உலகளாவிய ஒரு உபத்திரவ பாடுகள் தலைவிரித்தாடத் தொடங்கும். So please ponder this and meditate on this. ஆனபடியால் தயவு செய்து இதையே சிந்தித்து தியானம் பண்ணி கொண்டிருங்கள். And prepare yourselves. உங்களையே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். God bless you all till we meet next week. அடுத்த வாரம் மீண்டும் நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Angel TV.org